இருந்தாங்க. அவங்க வீட்டோடைய வெளியே இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அம்மா ஃபுல் வீடு கவர் ஆக மாட்டேங்குது, நான் காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப அழகு தாங்க. அப்புறம் அதுக்கு மேல ரொம்ப ஹைலைட்டா கலர்ஃபுல்லா பூ முடிச்சு வச்சு அப்படி பண்ணி அந்த சைடு வச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வந்ததும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்னைக்கு வந்து போர்டிகோ டூர் தான் பார்க்க போறோம். வாங்க போர்டிகோ டூர் பார்க்கலாம். எப்பவுமே வந்து நான் அந்த பக்கமே வந்து வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. என்ன அந்த சைடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படி, அது அந்த பக்கமே இருக்கிறதுனால அந்த ஒரு வாசப்படி தான் நினைச்சிருப்பீங்க. இது வந்து கிழக்கு பார்த்த வாசப்படிங்க. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசப்படி, கிழக்கு பக்கம் ஒரு வாசப்படி, வடக்கு பக்கம் ஒரு வாசப்படி, ரெண்டு வாசப்படி வச்சிருக்கோம். இது ஏதாவது பூஜை பண்றதா இருந்தாக்க அந்த டைம்ல வந்து இந்த வாசல் கதவை திறந்து வச்சிருவேன் நானு. இந்த வாசல்ல இருந்து திறந்து வந்து பார்த்தா வீட்டுடைய ஃபுல்லா அப்புறம் அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும். இந்த வீட்டுல வெளியில இருந்து பார்த்தாவே. அப்புறம் அந்த போன வீடியோ எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்க வீட்டுடைய வெளியே இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அதை காட்டுறேன் நானு. முன்னாடி வந்து இப்படி ரூஃபிங் டைப் போட்டிருக்கேன் நானு, அதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பின்னாடி ஏதாச்சும் இருக்கமா? அம்மா ஃபுல் வீடு கவர் ஆக மாட்டேங்குது, நான் காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அது பாதிதான் தெரியுது இப்ப, அதனால ஃபுல்லா இப்ப காட்டுப்போம். இப்ப கவர் ஆகுது. வெயில் வந்து ஜாஸ்தி இந்த பக்கம் அடிக்கும், கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால வெயில் அப்படியே நேரா அடிக்கும். ஏதாவது டெக்கரேஷன் பொருள் இங்க ஏதாவது மாட்டலாம்னு சொல்லி போனமாக்க எல்லாம் அப்படியே வெளுத்து போயிருது அப்படியே. அதனாலதான் இங்க எதுவுமே பண்றது இல்ல. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் மத்த எல்லாமே கொண்டு வந்து டெக்கரேஷன் பண்ணிருவேன் நானு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வெளியில ஒரு இது போட்டிருக்கேன். இது உங்ககிட்ட ஏற்கனவே காட்டியிருப்பேன் நானு, தீபத்துக்கு வாங்கினது. இது விளக்கேத்துறதுக்கு தான் வாங்கினேன். இப்ப நம்ம மெயினான போர்டிகோ போய் பாத்திரலாம். அடுத்ததா வந்து வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம், லாங் ஸ்டெப்ஸ். எப்படி எல்லா ஃபேமிலியும் இதுல உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கா? நிறைய நம்ம போட்டோ எடுத்திருக்கோம். ஆமா, இந்த மாதிரி உட்காந்து இந்த இடத்துல நிறைய போட்டோ எடுத்திருக்கோம், நிறைய வீடியோ சிங்கத்துல உட்காந்து எடுத்திருக்கேன். எனக்கு இப்படி உட்காந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படிக்கட்டுல ரெண்டு இடத்துலயும் அழகா இருக்கட்டுங்கிறதுக்காக செடியை வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளிலையும் சரி இந்த அழகா பச்சையா செடிங்க வச்சோமாவே அது ஒரு ரொம்ப அழகு தாங்க. அது அப்புறம் அதுக்கு மேல ரொம்ப ஹைலைட்டா கலர் கலரா பூ பூத்துச்சுன்னு வச்சுங்க, அது இன்னும் அழகு. அது அப்படி பாருங்க அந்த சைடு வச்சிருக்கேன். இது போர்டிகோ பக்கத்துலயே இது, இந்த இடம் ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து போர்டிகோல ஏறுற மாதிரி வெத்தலை கொடி வச்சிருக்கேன், உள்ள மேல ஏறட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் வந்து இது வந்து இந்த பூ பேர் எனக்கு தெரியல, ஆனா வந்து கிரீன்ல ரெட் கலர் பூ பூத்தா அழகா இருக்குல்ல, அதனால இது இது ஒரு கொடி வச்சிருக்கேன். இது ரெண்டு கொடியும் வந்து மேல போகுது, மொட்டமாடிக்கு போகுது, ரெண்டாவது மாடி பிடிச்சி ஏறிட்டு இருக்குது. அடுத்தது இதுலயே வந்து எல்லோ கலர் பூ வர மாதிரி, இது வந்து அலமெண்டா. இந்த பூ இதுல வந்து மூணு கலர் இருக்குது, மூணு கலருமே வச்சிருக்கேன். ஒன்னு ரெண்டு மூணு, இதோட நாலு கலர், மொத்தம் நாலு கலர் இருக்குது வருஷா. நாலு கலருமே நம்ம கிட்ட இருக்குது. இந்த இடத்துல வந்து ரெட்டும் எல்லோவும் இருந்துச்சுன்னா அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால இது ரெண்டு கொடியும் ஒன்னா சேர்ந்து போற மாதிரி வச்சிருக்கேன். எப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த கேட்டுக்குள்ள வந்ததுமே அப்படி பார்த்ததும் ஒரு லுக் எட்டுன்னா ரெட்டும் எல்லோவும் அப்படி கலரா இருக்கும், அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கலர் வச்சிருக்கேன். பூச்செடி இருக்கிறதெல்லாம் காட்டுறேன் நானு. இப்ப நாம வந்து போர்டிகோ டூருக்கு போயிடலாம். ஓகேவா? போலாம், வாப்பலாம். இத
இதுதான் எங்க வீட்டு காலிங் பெல். எஸ் இது எங்க வாங்கணும் எங்க வாங்கணும் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா வந்து எல்லாரும் வைக்கிற மாதிரி சுவிட்ச் வைக்க கூடாது அப்படிங்கறது மட்டும் நான் தெளிவா இருந்தேன். ஏதாவது வித்தியாசமா செய்யணும், பெல்லு கோயில் பெல்லு மாதிரி வைக்கலாம் அப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இது வந்து கண்ணில் பட்டுச்சு, அதனால இது வாங்கி மாட்டிருக்கேன். இந்த மாதிரி சூப்பரா இருக்குதுன்னு. சூப்பர். அப்புறம் எப்பவும் போல விளக்கு மாடம். இந்த விளக்கு மாடம் கொஞ்சம் இது கொஞ்சம் வேற டிசைன். அதுதான் மெயின் டோருங்கிறதுனால அங்க வந்து பிள்ளையார் வச்சிருக்கேன். இது மெயின் டோர் கிடையாது இல்ல, அதனால நார்மலா இருக்கட்டும் வச்சேன். ஓகே வாடா. ஓகே, இதுதான் எல்லாருக்கும் என்ன என்னன்னு கேட்பாங்க. ஆமா, இது எங்க வீட்டுல யாரு வீட்டுக்கு வந்தாலும் கேட்பாங்க. இது என்னங்க இவ்வளவு பெருசு தொங்கிட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி இதோட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பத்தி நான் சொல்றேன், இது முதல்ல சொல்லிடுறேன். இது பாத்தீங்களா, தண்ணியில போட்டு வளர்த்துற இந்த செடி, இது அக்வா பிளான்ட். இது வா, சரி. எனக்கு செடிங்க ரொம்ப நிறைய இருக்கணும் சொருகிட்டு போய்தான் அங்கங்க வீடு கிளீன் பண்ணுவோம். ஆனா டோட்டலா இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த பாக்ஸ் வந்து இங்க ஃபிட் பண்ணிருவாங்க. ஏதாவது நம்ம வெளியில போர்டிகோ, அப்ப எனக்கு நான் வந்து பாக்கல இல்லன்னா இங்க ஃபிட் பண்ணாம இன்னும் வெளியில கூட ஃபிட் பண்ண வச்சிருந்திருப்பேன். எனக்கு அப்ப தெரியல, எங்க வீட்டுக்காரு அவரே வந்து இங்க ஃபிட் பண்ண சொல்லிட்டாரு. இங்க வந்து வெளியில ஃபிட் பண்ணிருவாங்க அந்த பாக்ஸ. ஆனா அங்க வெறும் அந்த டியூப் மட்டும்தான் உள்ள இருக்கும். அதை நாங்க யூஸ் பண்ணும் போது காட்டுறோம். அங்கங்க வந்து பாயிண்ட் இருக்கும், அந்த டியூப் மட்டும் சொருகி நம்ம அப்படியே கையில புடிச்சிட்டு போய் நம்ம வந்து கிளீன் பண்ற. ஆமா, எல்லா ரூமுக்கும் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அந்த வயரை நம்ம அந்த ஐ மீன் அந்த வேக்கமோட டியூப் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆன் ஆயிடும். நல்ல பெரிய 10 மீட்டருக்கு மேல இருக்கும்லடா அந்த டியூப். அந்த ரூம் ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணலாம், ஹால் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது அங்க இருந்து அதுவே உறிஞ்சி இந்த இடத்துக்கு வந்து குப்பை வந்து விழுந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் இருக்கு, மேல செகண்ட் ஃப்ளோருக்கு தான் கிடையாது, ரெண்டு ஃப்ளோருக்குமே. இது வந்து கட்டிடம் கட்டும்போதே வந்து கீழே பறிச்சு அந்த பைப்பு வந்து கீழே பறிச்சு பதிச்சிட்டாங்க உள்ளாரிய. இப்ப நம்ம அங்க கிளீன் பண்ற குப்பை வந்து அந்த பைப் மூலமா இங்க வந்து இறங்கிரும். இதுதான் வந்து அதுக்கு இருக்கிற டஸ்ட்பின். இந்த வசந்தி போனானா யூஸ் பண்றதே கிடையாது. இங்க பாருங்க, இது அப்படியே எடுத்துட்டு போய் கொட்டிட வேண்டியதுதான். இதுதான் இந்த இன்னோட மெத்தட். வாரத்துல ஒரு நாள் கொட்டணுமா போதும், அந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய குப்பையா இருந்தா கூட இதுல வந்து சேர்ந்துரும், அடைச்சிக்காது. நல்லா பெரிய பைப்பா போட்டிருக்காங்க. ஓகேவா, அதனாலதான் இந்த போர்டிகோவை உங்களுக்கு ஒரு டூரா எடுத்து போடணும். இது புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இது நான் என்ன காட்டணும்னு நினைச்சேன் நானு. ஓகேவா, இது எல்லாரும் வச்சிருக்க மாதிரி செருப்பு ஸ்டாண்டு தாங்க, நார்மலா இருக்கிற செருப்பு ஸ்டாண்டு தான். ஓகேவா, அதெல்லாம் வந்து எங்க நாயங்களுக்கு வச்சிருக்கிற மெடிசன்ஸ். ஆமா, புண்ணு வந்தா புண்ணுக்கு எல்லாமே. எங்க தம்பிக்கு இந்த பெட் அனிமல்ஸ் பிடிக்கும்னு தெரியும் இல்லைங்களா, அவரு வந்து இந்த இதை பத்தி நிறைய வச்சிருக்காரு மாதிரி மெடிசன் எல்லாம் தெரியும். அவரு அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரு டாக் எல்லாம். அது இங்க ரெடியா வச்சிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும், கோலம் போடுறதுக்கு வச்சிருக்கிற பாக்ஸ். இது ரெகுலரா அங்கதான் இருக்கும். அது அடுத்ததா மெயினா நான் காட்ட போறது என்ன சொல்லு பாரு. இப்ப வந்து அம்மா மெயினா வந்து அவங்களோட வெதர் பாக்ஸ் எல்லாத்தையும் காட்ட போறாங்க. ஆமா, வெதர் பாக்ஸ் இல்ல, எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் வந்து அடிச்சிருப்பீங்க. எல்லாருமே போர்ட்டிகோனா இந்த மாதிரி ஒரு ஒரு பெஞ்சோ இந்த மாதிரி அடிச்சிருப்பீங்க, கபோர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் வீடுகள்ல நான் பாத்திருக்கேன் நானு, அந்த கபோர்டுல என்னன்னாக்கா எது எது தேவையில்லாத பொருட்களோ அது எல்லாத்தையும் போட்டு அதை துடுத்து வச்சிருவாங்க. அப்படித்தானே வருஷா, நீ பாத்திருக்கியா வருஷா? நான் யார் வீட்டுக்கு கபோர்டுலமா திறந்து போய் பாத்திருக்கேன். நீங்க தூக்கி கொண்டு போய் போட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். இறங்கி உட்காருங்க.
என்னுடைய விதை பொட்டலங்கள். இதுதான் எங்க அம்மாவோட சொத்துக்கள். விதை சேமிப்பு மையம். இதுல வந்து என்னுடைய விதைகள் எல்லாமே நான் சேமிச்சு வச்சிருக்கேங்க. இப்படிதான் நான் சேமிச்சு வைப்பேன். யார் குடுக்குறாங்களோ அவங்க பேரை போட்டு எழுதி வச்சிருவேன், இது அவங்க கிட்ட வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வகையான விதைகள் எனக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா வகையான விதைகளையுமே இதுல கொஞ்சம் கூட ஒன்னு கூட விட மாட்டேன், எல்லாமே சேகரிப்பு பண்ணிடுவேன். விதை வாங்குறவங்க தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இந்த மாதிரி விதையை வந்து சேமிச்சு பழகுங்க. ஒரு ட்ரிப் ஒருத்தர்கிட்ட நம்ம விதை வாங்கிட்டோமா, மறுபடியும் அவங்க கிட்ட போய் அந்த விதையை நம்ம மறுபடியும் கேட்க கூடாது. அந்த அளவுக்கு நாம நாலு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நாம வந்து உற்பத்தி பண்ணிக்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு விவசாயிக்கான அழகு. இப்படிதாங்க நான் சேமிச்சு வைப்பேன். இதெல்லாம் வந்து லில்லி, ரெயின் லில்லி இதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து சிட்டு சுரக்காய் விதை, சிட்டு சுரக்காய் வேற சிட்டு சுரக்காயிலே போட்டிருக்கேன். அழகா இருக்குல்லடா அது. இதெல்லாம் வந்து டொமேட்டோ, இப்ப புதுசா ரகம் பிடிச்சிருக்கேன்னு சொன்னல, இது செரி டொமேட்டோ விதை. பாக்ஸுங்க, என்ன பாக்ஸுங்க வீட்டுல எனக்கு கிடைக்குதோ அந்த பாக்ஸுங்களை எல்லாத்தையுமே வந்து எதையுமே கீழே போட மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி இப்படி ஒட்டி இதுல வந்து பண்ணிடுவேன். ஒட்டுறதுக்கு ஒரு தனியா இது வந்து பாருங்க, இங்க ஒட்டி எழுதுறதுக்கு ஒரு இது வச்சிருக்கேன், ஸ்டிக்கர் வச்சிருக்கேன், எழுதுறதுக்கு பேனா வச்சிருக்கேன். அப்புறம் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது விதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு குடுக்கறதுக்கு அந்த கவரு, அது அப்படியே போட்டு உடனே ஸ்டாப்லர் போட்டு அடிச்சு குடுக்கறதுக்கு இது ஸ்டாப்லர். ஏன்னா எல்லாத்தையும் போய் தேடக்கூடாது பாருங்க, அதுக்காக வேண்டி எல்லாமே வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே நாங்க எடுத்துக்காட்டினா நீங்க ஃபுல்லாவே எடுத்து கட்டிட்டு தான் இருக்கணும். நான் நம்ம அடுத்த கப்போர்டுக்கு போயிடலாம். ஓகே வர்ஷா, இப்பதான் நான் சைட்ல பாக்குறேன், இது நீங்க தைச்ச ப்ளவுஸா? ஆமா, இது என்னோட பிளவுஸ். நான் எம்ப்ராய்டிங் பண்ண பிளவுஸ் தான் இது. இதுல பாருங்க, இதுல இன்னொரு ஹைலைட் ஒன்னு பண்ணிருப்பேன். என்னன்னு சொல்லு, முதுகுல பத்தியா செடி அப்படியே இப்ப வந்துட்டு செடி கொடியெல்லாம் தொங்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த புடவையில இருக்கிறதுல பிரிண்டா? ஆமா, இந்த புடவையில இருக்கிறது சாரிலே இருந்துச்சு. இந்த டிசைனுக்கு மேட்சிங் நான் பண்ணணுங்கிறதுனால இதை நான் பண்ணிட்டேன். எப்படி? சூப்பர், நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகேங்க, யூடியூபர் ஐட்டம் அது கரெக்டா. அடுத்த கபோர்டு, இதுலயும் விதையா? இதுல வந்து இப்ப நான் வந்து புது புது ரகமா புடிச்சு வச்சிருக்கிற விதைகள். ஓ, அதெல்லாம் பழசு. இது வந்து ரெகுலரா நான் யூஸ் பண்றது. இப்ப இந்த வருஷம் நான் பிடிச்ச புது ரகங்கள். ஓகே, ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து தொன்னை. தொன்னை இருக்கு. தொன்னை வந்து சனிக்கிழமானா கோயில்ல போய் சமைச்சு குடுக்கறாங்கல்ல, பிரசாதம் குடுக்கறோம்ல, அதுக்கு குடுக்கறதுக்கு தொன்னை. ஓகேவா? எதுனாலும் அவசரத்துக்கு நம்ம எங்கேயும் போய் அலைய கூடாது. அப்புறம் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன்னா சாதம் வச்சு குடுக்கறோம்ல எல்லாத்துக்கும், அந்த பொருட்கள் தான் அது. அடுத்ததான் வந்து இட்லி விதைகள் தான். இதுக்குள்ள வச்சிருக்கிறது என்னன்னாக்கா, இந்த எண்ணெய் வச்சிருக்கேன், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இது அப்புறம் காந்தி பார் சோப்பு. இதெல்லாம் வந்து பூச்சி விரட்டியா நம்ம பயன்படுத்த ரெடி பண்றதுக்கு கரசல், பூச்சி விரட்டிக்கிட்ட ரெடி பண்ற கரசலுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவோம் நாங்க. அதுதான் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா? முதல்ல எல்லாமே விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்டது அந்த கபோர்டு ஃபுல்லா வச்சிருக்கேன். அடுத்த கபோர்டு, இதுல வந்து கொத்துறதுக்கு, கட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் தேவையான மெட்டீரியல்ஸ் இதில் வச்சிருக்கேன். கலக்குத்து அதெல்லாம் சொல்றோம்ல, கார்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். இது வந்து எங்க கிராமத்து சைடு நாங்க எப்படி என்ன பண்ணுவோம்னாக்கா, இது சிகப்பு கலர் வெண்டை, சிகப்பு கலர் வெண்டையை சிகப்பு கலர் நூல்ல கட்டி வச்சிருவாங்க. சிகப்பு கலர் துணி எடுத்து கட்டி வைப்பாங்க, கட்டி இது தொங்கு விட்டுருவாங்க. என்னடா ஒரு கொட்டாயில அதுல தொங்கு விடுவாங்க. அதனால நான் வந்து அடையாளத்துக்கு சிகப்பு கலர் வெண்டைக்கு சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டி வச்சிருக்கேன். அது பச்சை நார்மல் பச்சை வெண்டை, அது அங்க வச்சிருக்கேன். எப்படி? இது வந்து அகத்தி விதை, நம்ம போட்டது போக மீதி. அடுத்ததான் வந்து இதுவும் பார், இது வந்து ஊசி வெண்டை. இந்த ரகம் ஃபுல்லா ஊசி வெண்டை. இது ஃபுல்லா மலை வெண்டை. குண்டா இருக்கு. முன்ன ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, மர வெண்டை வந்து மரமா ஆகி காய்க்குங்கக்கா, நீங்க வச்சிருக்கிறது மர வெண்டை இல்ல, மலை வெண்டை அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கிட்ட இருக்கிறது மர வெண்டை கிடையாது, மலை வெண்டை, சரியா? அதனாலதான் இது குண்டாகுது. அடுத்ததான் வந்து கவருங்க. இதெல்லாம் வந்து செடி வைக்கிறதுக்கு வந்து வைக்கிற கவருங்க. அடுத்தது இது எல்லாமே நம்ம கொரியர் அனுப்பிச்சுடுறோம்ல எல்லாருக்கும், அவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக வேண்டி கவருங்க. இந்த கவருங்க, கேரி கவருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்சல் அனுப்புறதுக்கான கவருங்க. இந்த கவர் ஐட்டம் தான் இங்க வச்சிருக்கேன். இது செடி போடுறதுக்கு. இதுங்கதும் சின்ன கவர் பெரிய கவர் எல்லாம் வச்சிருக்கேன். மொத்தத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன் சொல்லு. மொத்தத்துல எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கேன், வெறும் செடிங்களுக்காகவே, அவ்வளவுதான் இந்த இடத்துல. அடுத்ததான் இது ஒரு ரேக் மட்டும் உங்க அப்பாக்காக விட்டுருக்கேன். இப்பதான் நினைச்சேன், பாவம் அந்த வஞ்சனுக்கு ஒண்ணுமே குடுக்கலையே.
அதை எங்கத்தையே கொண்டு வச்சுக்கோ, ஒரு சுத்தீலு அப்புறம் அந்த அருவாள், இந்த இதெல்லாம் வைக்கணும்ல, அருவாள்லாம் இல்ல, அருவாள்லாம் இங்க வைக்க மாட்டாரு சேஃப்டி இல்லைன்னு. ஆரியா இருக்கிறதுக்கு நெல் இருக்கிறதுக்கு எல்லாம் வராங்கல்ல, அந்த அருவாள் வைப்பாங்க, அவ்வளவுதான் இந்த இடத்துல வைக்கிறது. அவருடைய திங்ஸ் என்னமோ லைட்டுங்க ஒயருங்கன்னு வச்சிருக்காரு. இது ஒரு ஒரு அதுலயும் பாதி நீங்க வந்துட்டு உங்களோட கோலமாவு கலர் கோலமாவுலாம் வச்சிருக்காங்கல்ல, இடம் இல்ல, அதனால என்ன பண்றேன் நானு, அவ்வளவுதான் இந்த கபோர்டு வேலை முடிஞ்சிருச்சா. இதுல இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நானு, இந்த கபோர்டு இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்க, பெஞ்சு மாதிரி இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்க, கீழே ஒரு குட்டு மாதிரி செவரு மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேல இந்த கபோர்டு வச்சு கட்டிக்கோங்க, செய்யுங்க. ஏன்னாக்கா இப்ப நான்லாம் வந்து கழுவி விட்டுருவேன், இந்த போர்ட்டிகோ கழுவி விடுறேன்னா, கழுவி விட்டா இந்த இடத்துல போய் தண்ணி இறங்கிக்கும்ல, இப்ப இந்த கீழே இதெல்லாம் பறிஞ்சிட்டு வரும் இல்லைங்க, அதுக்காக வேண்டி சொல்றேன் நானு. எங்களுக்கு அந்த ஐடியா தோணல, அப்ப இப்ப புதுசா கட்டுறீங்க, அது மாதிரி ஒரு திட்டு மாதிரி கட்டி கூட அதுக்கு மேல வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது தண்ணியில நனையாம இருக்கும்ல. எங்க வீட்டுக்கார் வந்து தேக்கு மரம் தானே, ஒண்ணுமே ஆகாது, நீ தண்ணி ஊத்து ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நான் ஏதாவது ஒரு தொந்தரவு தான் வரும், அதனால நம்ம குட்டு கட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கபோர்டு போறது பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப ஆரிய கல், இது வந்து எங்க வீட்டுக்காரோட அவங்க பாட்டியோட இந்த ஆரிய கல், எப்படிரா ஆனந்தாயாவோட ஆரிய கல். இது ஆனந்தாயாக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல எனக்கு, ஆனா அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ஆரிய கல். இது அப்பா ரொம்ப பத்திரமா கொண்டு வச்சிருக்காரு அவங்க பாட்டி இதுன்னு சொல்லிட்டு. இதுல வந்து நாங்க வந்து அவரைக்கொட்டை அப்புறம் பச்சை பயிறு அப்புறமேட்டு கொள்ளு இதெல்லாமே நாங்க வறுத்து இதான் உடைப்போம். நாங்க உடைக்கிறப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, இங்கதான் வச்சு இந்த இடத்துல வச்சுதான் நாங்க உடைப்போம், அதனால இது இங்கேயே வச்சிருக்கோம் நாங்க. அடுத்தது இது எல்லாமே வந்து காத்தோட்டமா இருக்கட்டும்ங்கிறதுனால ஃபுல்லா அடைச்சிட்டோமா, சவுர் வச்சு அடைச்சிட்டோமா, இப்ப நம்ம போட்டிகள் இருக்கும்போது ரொம்ப கப்புன்னு இருக்கும் அப்படி காத்தோட்டம் இல்லாம, அதனால வந்து கேப்பு விட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால பண்ணோம் நாங்க. அதே மாதிரியே நல்ல காத்துங்க அப்படியே இங்க இந்த இடத்துல எங்க வீட்டுக்காரர் படுத்தாருன்னா நல்லா தூங்கலாம் நம்ம, அவ்வளவு காத்தோட்டமா இருக்கும், அதனால இந்த கேப் இப்படி விட்டுருக்கோம், அப்படி சூப்பரா இருக்குது. இந்த கேப் சந்தில வந்து ரெகுலரா வைக்க மாட்டோம் அந்த செடிய, ஏன்னா அது வந்து வெயில் படாம இருக்குது இல்லைங்க இந்த இடத்துல, அதனால ரெகுலரா வைக்க மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்க எல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சு அழகு படுத்திக்குவேன் நான். ஓகேவா, மூணு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாரு. அந்த அந்த கடைசியா இருக்கிற தொட்டி வந்து ரெகுலரா வச்சிருப்பேன், அது பெருசா இருக்கிறது ரெண்டு சைடும் ரெகுலரா வச்சு வச்சிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மெயினான ஒரு பொருளை பார்க்க போறோம், வா ஊஞ்சல். ஊஞ்சல் நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க, நான் இந்த ஊஞ்சல் உட்காந்து இருக்கிறது. எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு, எனக்கும் சரி எங்க தம்பிக்கும் சரி எங்க அப்பாக்கும் சரி மூணு பேத்துக்குமே ரொம்ப ஊஞ்சல்லாம் பிடிக்கும். இது ரொம்ப ஊஞ்சல் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காகவே வந்து எங்க வீட்டுக்காரர் இந்த ஊஞ்சல் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. காலையில எந்திரிச்சு வந்தா இங்க வெளியில வந்து உட்காந்து இந்த ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் ஆடினாதான் அப்படியே அந்த காஃபி வச்சுட்டு அந்த காஃபி டைம் சொல்றாங்க பாருங்க, அது வந்து இந்த ஊஞ்சல்ல உட்காந்து குடிச்சாதான் அப்படி இருக்கும். அப்புறம் சக்கரம் அம்மா ஒண்ணு பண்ணுவாங்க, வண்டியில வருவாங்க கொண்டா நிறுத்தி ஊஞ்சல் ஆடிட்டு போவாங்க. ஆமா, அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த இது, அப்படியே காத்தா நல்லா இயற்கை காத்தடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல நல்லா அப்படியே உட்காந்துக்கிட்டு, அது இப்போ வீடியோவாக இருக்கிறதா என்னால் உட்காந்து காட்ட முடியல, அப்படியே நல்லா ஒய்யாரமாக உட்காந்து அந்த காஃபி குடிச்சிக்கிட்டே ஆடும் போது இருக்கிற சுகம் உண்மையாலுமே அந்த காஃபி டைம் கேட்குறவங்களுக்கு தான் குடிக்கிறீங்களுக்கு தான் தெரியும், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஊஞ்சலை வந்து நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்காக தான் அந்த ஊஞ்சலை காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஊஞ்சலை காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக கடையில் வாங்கல, கடையில வந்து வேற மாதிரி கொஞ்சம் இதா தான் கொடுத்தாங்க, குவாலிட்டி லெஸ்ஸா ஷெட் மாதிரிலாம் போட்டு கம்பி எல்லாம் ரொம்ப சின்ன கம்பி எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அதெல்லாம் உடைஞ்சிருச்சு அதெல்லாம். அப்புறம் அதுக்கு மேல இதெல்லாம் நாங்களே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம், வெல்டிங் பண்ணி என்னெல்லாம் பண்ணி இதுலயே அப்படி செட் பண்ற மாதிரி எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டோம் நாங்களே. ஓகே, ஒரு ட்ரிப் ஆடிடலாமா? ஆடுனது நெக்ஸ்ட். அடுத்ததா வந்து நம்ம சோஃபா செட், புது சோஃபா. இந்த சோஃபாவும் வந்து மரத்துல செஞ்சது தான், இது வந்து கடையில வாங்கல, இது நாங்களே செஞ்சது தான் இந்த சோஃபா செட். இது மெயினா இதை காட்டணும் அப்படிங்கறத நினைச்சேன் நானு. இங்க எங்க மேச்சேரியில வந்து நிறைய மரக்கடைங்கள நிறைய இருக்கு, மரத்தை பத்தி நிறைய எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுனால அவரு வந்து இந்த தேக்கு மரம் இது இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் அவரே எல்லாம் இழைக்கிறது கொடுத்து இழைச்சி என்னெல்லாம் பண்ணி ஒருத்தர் வச்சுதான் செஞ்சாரு, செஞ்சு இப்ப பாலிஷ் போட்டு இப்ப கொண்டு இங்க வச்சாச்சு, நல்லா இருக்குது. இப்ப இந்த குஷின் வந்து ஒருத்தருட்ட கொடுத்து செஞ்சோம், அது அவரு தனியா வந்து அது குஷின் ஒருத்தர் தனியா செஞ்சு கொடுத்துட்டு போனாரு, ரொம்ப கடகடகடன் ரெண்டே நாள் செஞ்சு கொடுத்துட்டாருங்க குஷின் மட்டும். இதுதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல இழுத்துச்சு வேலை,
ஆனா குஷின் வந்து சீக்கிரமா செஞ்சு கொடுத்தாரு எனக்கு. இந்த குஷின் செஞ்சு கொடுத்தது ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பா செஞ்சு கொடுத்தாரு வருஷா. வேலை ஒரு விஷயம் நம்ம குடுக்கறோம்னா அதுல அவ்வளவு இது பண்ணி அவங்க பண்ணும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. நீ கொடுத்த ரெண்டே நாள்ல கொண்டு கொடுத்தது, கொண்டு ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளவு சூப்பரா செஞ்சு கொடுத்தாரு. இதுக்கு மேல வந்து ஒரு கிளாத் ஒண்ணு போட சொன்னாங்க. இனிமேல் தான் இதுக்கெல்லாம் வாங்கணும், கிளாத் எல்லாம் வாங்கி. ஏன்னா சாயும் போது பின்னால அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. கலரே வந்து இந்த அழுக்கு கலர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா இது வந்து நிறைய காத்து அடிக்குது பாருங்க, வெளில காத்து எல்லாம் படிஞ்சிச்சுன்னா தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கலரா நாங்க போட்டோம். இது வந்து வெல்வெட் கிளாத். ஒரு நேரம் பார்க்கும் போது டார்க்கா தெரியும், ஒரு நேரம் பார்க்கும் போது லைட்டா தெரியும். இது தலகாணிலும் அப்பாவோடது. ஆமா, படுத்துக்கிறதுக்கு நல்லா. நடுகான வந்து டீப்பா ஒண்ணு இன்னும் இப்ப பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க டீப்பாக்கு. அது என்ன வேலை நடந்துட்டு இருக்கு. அது வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டீப்பா ஒண்ணு போட்டோமாக்கா போர்ட்டிகோவோட வேலை எங்களுக்கு முடிஞ்சது. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த போர்ட்டிகோல வந்து இந்த பெல் ஒண்ணு மாட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் முன்ன வந்து பெரிய பெல்லா மாட்டிருந்தோம். இதுல இருந்து இவ்வளோ நீட்டு தொங்கும், அவ்வளவு பெரிய பெல் மாட்டிருந்தோம். அது வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அதனால போயிருச்சு அந்த பெல்லு. இல்ல உங்க பையன் புடிச்சு இழுத்து இழுத்து பிச்சிட்டான். என் பையனையே நீ சொல்லு. என்னடா இந்த வீடியோல என் பையனை பத்தி ஒண்ணு சொல்லியே நினைச்சேன் நானு. காத்துக்கு இந்த சவுண்ட் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்க. அதுக்காக வேண்டி இந்த பெல் இங்க மாட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். எங்க போர்ட்டிகோ டூர் முடிஞ்சிருச்சு. போர்ட்டிகோல எல்லா இடத்தையுமே காட்டிட்டேன். என்னன்னா எங்கெங்க வச்சு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்லிட்டேன் நானு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை குடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நியூ அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கைக்கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.